திருச்சியில் வந்து காவிரி ஆற்றில் இந்த ஆடி நேரத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை பார்ப்பதற்காக திருச்சி ஈவேரா கல்லூரியில் படிக்கக்கூடிய ரஞ்சித் கண்ணா என்ற மாணவர், ஒரு விராலிமலை தொகுதியை சார்ந்த, இந்த விராலிமலை டவுனை சார்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த மாணவர், அவரும் அவருடைய நண்பரும் போன பொழுது அங்கே மது போதையில், கஞ்சா போதையில் இருந்த குற்ற பின்னணி இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் கும்பலாக சேர்ந்து கொண்டு வெளியூருக்காரனுக்கு இங்கே என்ன வேலை என்ற கேள்வி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் கண்மூடித்தனமாக கொடூரமான தாக்குதலை, மது போதையில கஞ்சா போதையில ஒரு கொடூரமான தாக்குதலை தாக்கி அந்த தாக்குதலாலே அவர் மிக படுகாயம் முற்று லங்கெல்லாம் வந்து டேர் ஆகி அவர் இந்த மாணவர் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய கொடுமை இந்த அரசாங்கத்தில் இந்த ஆட்சியில் அரங்கேற்றிருக்கிறது. மிகப்பெரிய வெட்கக்கேடான நிகழ்வாக இதை நான் பார்க்கின்றேன். ஒன்று, உடனடியாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் காவல்துறையினுடைய இரும்பு கரத்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உரிய நடவடிக்கை எடுத்து இதை சிறப்பு வழக்காக எடுத்து இதில் உரிய தண்டனை பெற்றுத் தர வேண்டும் என்பது கோரிக்கை ஒன்று. இன்னொன்று, பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு கல்லூரி மாணவர், ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த, விராலிமலை தொகுதியை சார்ந்த மாணவர். ஆக அவங்க மிகப்பெரிய அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த குடும்பத்திற்கு அரசாங்கம், முதலமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு இதுவரைக்கும் யாரும் கூட ஒரு அரசாங்கத்தினுடைய சார்பில் ஒரு ஆர்டிஓ, தாசில்தார், ஒரு கலெக்டர், யார் கூட ஒருவர் கூட வந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் சொல்லாத ஒரு அவல நிலை இந்த ஆட்சியில் இருக்குது. அதுதான் என்னுடைய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நாங்கள் வந்து அதிமுக சார்பில் அந்த குடும்பத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அதன் மூலம் இந்த குடும்பத்திற்கு இந்த அரசாங்கம் உறுதுணையாக இருக்கணும். யாராக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், ஒரு மாணவர் தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு படிக்கக்கூடிய மாணவர், எந்த தவறும் செய்யவர், எந்த அங்கே பிரச்சனையும் ஏற்படலை, எந்த அவருடைய ஒரு வாக்குவாதம் கூட ஏற்படலை. அப்போ இந்த நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு நிலை குலைந்து போயிருக்கிறது என்பதை தொடர்ந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, தொடர்ந்து சொல்கிறாரு. ஸோ இன்னும் அதில் பாதாளத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு சென்று கொண்டிருக்கிற என்பதுதான் வேதனையான விஷயம். இது அரசாங்கம், முதலமைச்சர் இதை வந்து சிறப்பு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு இதில் கவனம் செலுத்தணும், நிவாரணம் அறிவிக்கணும், நடவடிக்கை எடுக்கணுன்றதை வலியுறுத்துறேன்.